மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து உங்கள் கடிதங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க நமது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானலே, இந்த நாள் நாம் தொடர்ச்சியாக ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 20வது பாடமாக தேவன் விதையை, ஸ்திரீயின் வித்தை பாதுகாத்தல் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பெடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகை ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிஸ்தின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பெரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையோல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். படைப்பா பரிணாமமா? உலகம் தோன்றி 6000-7000 ஆண்டுகள் தான் என்ற அளவிலே பைபிள் பேசி கொண்டிருக்கிறது ஏறக்குறைய. ஆனால் உலகமும் உலகத்தை சார்ந்த நிறைய காரியங்கள் 20,000 ஆண்டு, 50,000 ஆண்டு, 100,000 ஆண்டு என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பைபிளை நம்புகிற யாரானாலும் சரி, இந்த உலகத்தில் சொல்லுகிற 50,000 வருஷம் ஆச்சு, 100,000 ஆண்டுகள் ஆச்சு உலகம் தோன்றி அப்படின்னு சொல்றவங்களை சார்ந்த தகவல்களினாலே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இன்புட் அப்படின்வோம், இந்த தகவல்கள் பைபிளை நம்புகிற மக்களுடைய மனதிலும் பதிந்து கொண்டே வருகிறது. ஆனபடியினாலே அருமையானவர்களே, படைப்பா பரிணாமமா என்ற இந்த தொடர் பாடத்தை கவனமாக கேட்கின்ற உங்களை வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். குடும்பங்களிலே இவைகளை குறித்து பேசுங்கள். குழுவாக வாலிபர் வகுப்பிலே, சிறுவர் வகுப்பிலே, ஆண்கள் ஐக்கியத்திலே, பெண்கள் ஐக்கியத்திலே கூடி வரும் பொழுது இவைகளை பேசி பைபிளின் ஆதாரம் நம்பகத்தன்மை உள்ளது என்பதை, பரிணாமம் அல்ல படைப்புதான் என்பதை வசனத்தின் துணை கொண்டு பரிசுத்தாவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறவைகளை ஆழமாக கற்றுக்கொண்டு ஆன்மீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. நல்லது. கடைசியாக காயினுடைய தண்டனை குறித்து கடந்த பாடத்திலே நாம் படித்தோம். இப்ப காயினுக்கு தண்டனை கொடுத்தாகிவிட்டது. ஆதாம் முதல் முதல் பெண்ணை பார்த்த பொழுது, இவள் என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாய் இருக்கிறபடியால், மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று சொன்னான். தண்டனை பெற்று அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேறும் பொழுது அவன் சொன்ன பேரு ஏவாள் என்று அவன் அழைக்கிறான். அதாவது அநேக பிள்ளைகளுக்கு அவள் தாய். அப்ப பெண்ணின் வித்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்பவர் வந்து பாம்பின் தலையை நசுக்குகிற தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு ஆதாமும் ஏவாளும் மனந்திரும்புதலின் மூலமாக தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்படியே பார்த்துட்டு வர்றப்ப அவங்க ரெடியா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பொல்லாதவனுடைய முயற்சி ஆபேலை அழிக்கவும், காயினுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து தேவனுடைய திட்டத்தை அழிக்க முயற்சி செய்கிறான். இப்பொழுது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்ற வாக்கு தத்தம், அந்த வித்து அந்த விதையை பற்றிய வாக்கு தத்தம், அதை இந்த நாளிலே தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அல்லது ஏன் வர வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி வசனத்தின் வாயிலாக உறுதி செய்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆதியாகமம் 4:25 துவக்கி 5:32 வரைக்குமாக இதை, இந்த சீட் பிராமிஸ், விதையை பற்றிய வாக்கு தத்தத்தை படித்து தெரிந்து கொள்ள இதை நீங்கள் குறித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கின்றேன். ஆதியாகமம் தொடக்க நூல், இதை ஒரு 4 கோணங்களில் பார்க்கலாம். இன் 4 ஆங்கிள்ஸ், 4 கோணங்களில் பார்க்கலாம். நெருக்கமா
அருகிலே. அடுத்து ஒரு சமுதாயமாக வளர்ந்து பெருகுகிறது. ஒரு ஆதாம், ஒரு ஏவாள், ஒரு காயின், ஒரு ஆபேல் அப்படின்னு சின்ன அளவுல. அப்புறம் இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் பொழுது, இன்னொரு கோணத்துல பார்க்கும் பொழுது சமுதாயமாக வளருகிறது. அடுத்து வாக்குத்தத்தத்தின் விதையை பற்றிய காரியங்களை ஒரு பார்வை பார்க்க வேண்டும். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? பைபிளில் ஒரு மைய கோடு நாம் எழுப்போமே என்றால், தொடக்க நூலாகிய ஆதியாமத்தில் தொடங்கி மல்கியா என்ற பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்க தரிசன நூல் வரைக்கும் ஒருவர் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று சொல்லுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் 1 வரைக்கும் அவர் வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2 தொடக்கி வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அவர் மீண்டும் வரப்போகிறார் என்ற செய்தியை சொல்லுகிறது. ஏன் இதை இந்த இடத்துல படிக்கிறோம்னா, படைப்பா பரிணாமமா அப்படின்ற தலைப்புல ஆதியாமத்துல இதை ஏன் படிக்கிறோம்னா, இந்த ஒருவர் வரப்போகிறார் என்ற அந்த தொடர் செய்தி இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் விதையை பற்றிய வாக்குத்தத்தம். The seed of promise, வாக்குத்தத்தத்தின் விதை இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். அடுத்து இந்த ஆதியாகம நூலை 4 கோணத்தில் பார்க்கலாம் என்று சொன்னேன். 4 கோணம் என்னவென்றால், வார் ஆஃப் த சீட், இந்த 2 விதைகளுக்கும் இடையிலே ஒரு போராட்டம். இந்த 4 கோணத்திலும் இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தை நாம் படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆம், படைப்பு தானே ஒழிய பரிணாமம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 4:25 கவனிக்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். பெண்ணின் வித்து மூலமாக மனிதனுடைய பாவத்திற்கு பாவ விடுதலையை, பாவ மன்னிப்பை, பரிசுத்த வாழ்க்கையை, பரலோகத்தை, சொர்க்க வாழ்க்கையை, மோட்ச வாழ்க்கையை வாங்கி கொடுப்பதாக பிதா வாக்குத்தத்தம் செய்தார் அல்லவா. ஆனபடியினாலே சாத்தான் இந்த பெண்ணின் வித்தாக பிறந்த பிள்ளைகளை அழிக்கிறான். ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், இன்னொருவன் தண்டனை பெறுகிறவனாக இருக்கிறான். அப்ப சாத்தானுடைய எண்ணம் என்னன்னா, காயின் சபிக்கப்பட்டு கடவுளாலே தண்டிக்கப்பட்டு அழிந்து போய் விடுவான், ஆனபடியினால் இனிமேல் பொல்லாப்பு தான் நடக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் தேவன் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இன்னும் ஒரு குழந்தையை கொடுப்பதின் மூலமாக அவர் அந்த பெண்ணின் வித்தாகிய மகனின் மூலமாக மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் தொடர்கிறது என்பதை நம்மால இங்கே புரிந்து கொள்ள முடியும். 26 சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்துக்கும் மகன் பிறந்தான். அந்த வித்தை பற்றிய, பெண்ணின் வித்தை பற்றிய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு திட்டம் கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது ஆண்டவருடைய திருப்பெயரை, அவருடைய நாமத்தினாலே மக்கள் வழிபட ஆரம்பிக்கிறார்கள், தொழுகை செய்ய ஆரம்பிக்கிறார்கள், ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். சேத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நியமிக்கப்பட்டவர் அல்லது பதிலீடாக செய்யப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் இங்கே வைக்கப்படுகிறது. இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல், ஆதாம் இப்பொழுது பெயர் வைக்கவில்லை, ஏவாள் இந்த பெயரை வைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த தொடக்க நூலாகிய ஆதியாகமத்தை நாம் பிரிவுகளாக பிரித்து பார்க்கும் பொழுது, மேலோட்டமான பார்வையாக கவனிக்கும் பொழுது, 1 படைப்பு, 1 முதல் 11, 2 தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், 12 முதல் 50, நம்ம தொடர்ந்து படிக்க போறோம், அதுல தெரிஞ்சு கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, முதல்ல படைக்கிறார், தேவனுடைய திட்டம் நிறைவேற அதுல குழப்பம் வருவதனால அவர் சில நபர்களை தேர்ந்தெடுக்கிறார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக. அதை 12 முதல் 50 நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். ஏனோஸ் என்றால் மரணம்,
பலவீனம் என்ற அர்த்தம். ஏனென்றால் இதற்கு பின்னாடி நாம வரிசையா பார்த்துட்டு போக வரோம், மனிதனுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது, பெரிய அளவிலே துவங்கி குறைந்து கொண்டே வருகிறது. மரணம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது, மனிதனை அவன் வாழ்வை சாப்பிட ஆரம்பிக்கிறது. அப்ப நன்மை தீமை பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னாரே, அதை மீறினதனுடைய விளைவை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்க என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, தோட்டத்தின் வரலாறை பார்க்கலாம். அப்படியே கவனித்துக் கொண்டே வரும் பொழுது குறைந்த திறமைகள் வந்து கொண்டே இருக்கிறது, திறமைகள் நிறைய இருக்கிறது, அப்படியே குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஆயுசு வாழ்நாள் அதிகமாக இருந்தவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஆபேலின் மரணம், இந்த சமூகத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனுடைய விளைவு, சமூகமாக பெரிய கூட்டம் வரணும்னு கடவுள் விரும்பினார் அல்லவா. நீங்கள் போய் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றது அவருடைய ஆசை. ஆனாலும் அந்த துவக்கத்திலே அவன் தீமையை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்ததனுடைய விளைவு, சமூகத்திலே விரோதமும் குரோதமும் வளர்ந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இந்த ஆதியாகம நூலை பற்றிய விளக்கங்களை சொல்லுகிறேன், குறிப்பாக குறிக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளலாம் அல்லது கவனித்துக் கொள்ளுங்கள். தலைமுறைகளை கவனிச்சு பார்த்தா, வானமும் பூமியும் படைக்கப்படுதல் 1 அதிகாரத்திலே, ஆதாமை பற்றி 2 முதல் 5 அதிகாரத்திலே, நோவாவை பற்றி 5-6 அதிகாரத்திலே, நோவாவின் பிள்ளைகளை பற்றி 6 முதல் 10 அதிகாரங்களிலே, சேமின் பிள்ளைகளை பற்றி 10-11 அதிகாரத்திலே, தேரா 11 அதிகாரத்திலே, ஈசாக்கு 11 அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரம் வரைக்கும், யாக்கோபு யாக்கோபின் புத்திரர் என்று சொல்லி, இப்படியாக இந்த ஆதியாகமம் நிறைவாகிறது. ஆதியாகமம் 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் ஆதாமின் வரலாறில் இருந்து துவங்குகிறது. இவன்தான் துவக்க மனிதன், இவன்தான் முதல் மனிதன், இவன்தான் ஆதி மனிதன். அதை ஆதியாகமம் உறுதி செய்கிறது, உலகமும் இதை அங்கீகரிக்கிறது. இந்த அடிப்படை தகவல்கள் பைபிளை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் உறுதியாக தெரிந்திருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆதாமினுடைய அந்த வழி மரபின் வழியை நாம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அட்டவணை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அட்டவணையை நாம கவனிக்கும் பொழுது நோவா இங்கே ஒரு தகவல் கொடுக்கிறார். 1-4 அதிகாரத்தை பார்க்கிறப்ப ஆதாம் மூலமாக தகவல் கிடைக்கிறது. 5 அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்கும் பொழுது ஏறக்குறைய இந்த அதிகாரத்தின் தகவல் கொடுக்கிற எழுத்தாளராக நோவா இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நோவா ஆதியாகமம் 5 அதிகாரத்துல தோட்டத்தின் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சுருக்கமான விவரம் கொடுக்கிறார். அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 3 முதல் 5 வசனத்தை கவனிப்போம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். பாருங்க, ஆதாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்றும் தொடர்ந்து நிறைய பிள்ளைகளை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏன் மீதி பெயர்லாம் இல்லைன்னு கேள்வி கேட்டா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வாக்கு தத்தம், விதை பற்றிய வாக்கு தத்தம், பெண்ணின் வித்தினுடைய வாக்கு தத்தம் யார் நிறைவேற்றப் போகிறார்களோ அவர்களை பற்றிய பதிவு இங்கே பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 6 முதல் 8 வசனம் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கிறோம், அது மாத்திரம் கவனிக்கலாம். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். தேவனுடைய திட்டத்தின் தொடர் பற்றிய விளக்கம் இங்கே விவரமாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 5:13. கேனான் மகளாலேயலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 17 வசனம் மகளாலேயாளுடைய நாளெல்லாம் 895 வருஷம் அவன் மரித்தான். கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் இந்த வசனத்தை கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஏன்னா
வாக்கு தத்தத்தின் வித்து எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் கவனமாக நாம கவனித்தாதான் மனிதனுடைய மீட்பிற்கான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நம்முடைய மனதிலே புரிய வைத்துக் கொண்டால்தான் மோட்சம் செல்வதற்கு பரலோகம் செல்வதற்கு இந்த பைபிளும் பைபிளில் உள்ள போதனையும் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளும் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக வாழ்க்கையினுடைய மைய புள்ளி மோட்சம் செல்வதுதான், பரலோகம் போவதுதான். அது எப்படி சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். 19வது வசனத்தை கவனிப்போம். யாரே ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். இப்பொழுது 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கவனிப்போம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். இந்த பெண்ணின் வித்து என்று ஒவ்வொருவரும் எவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்றத குறிப்பாக சொல்லிக் கொண்டே வந்தோம். இப்பொழுது நோவாவை நாம் கவனிக்கிறோம். நோவாவுக்கு 500 வயதான போது சேம், காம், யாப்பேத். ஏன் இந்த இடத்துல நான் நிறுத்தி பேச வேண்டி இருக்கிறது என்றால், நோவாவின் காலத்திலே உலகம் பெருவெள்ளத்திலே அழிந்தது, எல்லாரும் மரித்து போனார்கள். அப்ப நோவா காப்பாற்றப்பட்டான், நோவாவில் இருந்து அவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். பாவம் செய்த வித்தெல்லாம் அழிந்து போய்விட்டது, பெண்ணின் வித்து. ஆனால் பரிசுத்தமாக காக்கப்பட்ட அந்த பெண்ணின் வித்தானது தொடர்ந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பெருவெள்ளத்துக்கு முந்திய பரம்பரைகளை பற்றிய ஒரு சிறிய குறிப்பை கவனமாக கவனியுங்கள். ஆதாம் என்றால் ஆதி மனிதன், முதல் மனிதன் என்று அர்த்தம். சேத் என்றால் நியமிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். ஏனோஸ் என்றால் மரணம் அல்லது பலவீனம் என்று அர்த்தம். கேனியன் என்றால் உலோக தொழில் செய்கின்றவன் என்று அர்த்தம். மெகாலேல் என்றால் கடவுள், அவருடைய நாமம் போற்றப்படும் என்று அர்த்தம். அப்ப முதல் மனிதன் சேத்து, ஏனோசு, இப்படி வரிசையாக ஒன்றொன்றாக சொல்லப்பட்டது. இவர்கள் எல்லாரும் பெருவள்ளத்திற்கு முந்தி வாழ்ந்தவர்கள். பெண்ணின் வித்தை பற்றிய வாக்கு தத்தத்தை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து சில தகவல்களை கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். யாரே தென்றால் வம்சவழி பரம்பரை என்ற அர்த்தம். அவன் டிசண்டன் என்ற அர்த்தம். 460 வருடங்கள். அடுத்து ஏனோக் என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மெத்துசலா, அவன் இறக்கும் போது தீர்ப்பு நடக்கும் என்று அர்த்தம். லாமேக் என்றால் வாகை சூடியவன், வெற்றி வீரன் என்று அர்த்தம். நோவா என்றால் ஓய்வு, ரெஸ்ட் என்று அர்த்தம். இந்த தலைமுறைகளை நாம் கவனித்து பார்ப்போம். முற்பிதாக்கள் அவர்களை பற்றி ஆதியாகமத்தில் துவங்கி வரிசையா நிறைய பேர் சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. நான் தொடக்கத்திலே உங்களுக்கு சொன்ன மாதிரி மூதாதையர்களாகிய இந்த முற்பிதாக்களின் பட்டியலிலே தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு தகுதியானவர்களை வசனம் தெளிவாக நமக்கு அடையாளம் காட்டுகிறது. பேரோடே அடையாளம் காட்டுகிறது, அர்த்தத்தோடே அடையாளம் காட்டுகிறது, நடந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக அடையாளம் காட்டுகிறது. ஆனபடியினாலே ஆதியாகமம் என்ற தொடக்க நூல் ஒரு கற்பனையான புத்தகம் அல்ல, ஒரு கதை புத்தக நூல் அல்ல, ஏடு அல்ல. இது ஒரு வரலாற்று செய்தி அடங்கியவைகளாக இருக்கிறது என்றும், வாக்கு தத்துவத்தின்படியான அந்த மகனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு தொடக்க முதல் உலகத்தின் முதல் மனிதனிலிருந்து தொடர்ந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இந்த மூதாதையர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தலைமுறை பிரிகிறது. ஆதாம், லாமேக்கு, ஏனோக்கு, ஏறக்குறைய பழமையானவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறினதாக இருக்கிறது. இந்த குறிப்பை நாம கவனமாக கவனிப்போம். ஏனோக்கு வெள்ளத்திற்கு முன் மரணத்தை பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஏனோக். எலியா வெள்ளத்திற்கு பிறகு மரணத்தை ருசி பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து மேலே ஏறி சென்றவராக இருக்கின்றார். ஏன் அங்கங்க குறிப்பான நபர்களை பற்றி மாத்திரம் நாம் படித்துக் கொண்டு வந்தோமே என்றால், வாக்கு தத்தத்தின் வித்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றும், இந்த இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரமே பிதாவாகிய நம்மை படைத்த உருவமில்லாத அரூபியான ஆவியான பரிசுத்தமான நீதி உள்ள அன்புள்ள அந்த உயர்ந்த உன்னதமான கடவுளோட போய் வாழ்வதற்கு
நம்மை அழைத்து செல்வதற்கு பரலோக பிதா நியமித்தவர், வாக்குத்தத்தம் செய்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதலாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு, ஆத்மீக வாழ்வைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மெத்துசலா வெள்ளம் அந்த காலத்திலே அவர் மரித்து போனார். லாமேக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையாக அவர் இருந்தார். இந்த பெண்ணின் வித்துக்கும் சாத்தானின் வித்துக்கும் போர் நடக்கும் என்றும், அவன் அழிக்கப்படுவான் என்றும், ஏதேன் தோட்டத்திலே பரமபிதா சர்வ லோகத்திலும் உள்ள மனிதர்களை படைப்பதற்கு காரணமாயிருக்கின்றவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது என்பதை இந்த ஆதியாகமம் என்னும் தொடக்க நூலிலே நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். அதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், God is patient, கடவுள் பொறுமையாக இருக்கிறார். எதற்காக? எல்லோரும் பாவத்தை பற்றியும் பாவத்திற்கு காரணமானது என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும், அந்த பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆவதற்கு கடவுள் போட்ட பிளான் ஆஃப் சால்வேஷன், மீட்பின் திட்டம், பாவ மன்னிப்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி இருளின் பகுதிக்கு போய்விடாமல், நரகத்திற்கு போய்விடாமல், எரி நரகத்திற்கு போய்விடாமல், மனிதர்கள் பரலோகத்திற்கு, மோட்சத்திற்கு, சொர்க்கத்திற்கு வரும்படியாக அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு காலம் பொறுமையாக இருக்கிறார். சோ கடவுள் பொறுமையாக இருக்கிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாது இருந்தது போல, இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கின்றபடியினாலே மனிதர்கள் பாவத்தை பற்றிய உணர்வும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தின் மீது அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொன்று, இப்பொழுது நாம் இதுவரை படித்த காரியத்திலே பரலோக பிதாவினுடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம், இறைவனுடைய திட்டம் எப்பொழுதுமே வெற்றி பெறும். இடையிலே சாத்தான் வெற்றி பெற்றதை போல தெரியலாம். ஆம், பெண்ணின் வித்துக்கும் அந்த பாம்பின் வித்துக்கும், சாத்தானின் வித்துக்கும் இடையிலே போராட்டம் நடக்கிறதுலே அவர் வென்றெடுத்தார், கர்த்தர் வென்றெடுத்தார், பிதா வென்றார். அதற்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய வந்த இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமணப்பட்டு உயிரோடு கூட எழுந்ததின் மூலமாக மனுக்குலமானது பரலோகத்திற்கு போவதற்கான வழி உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த ஆதியாகம புஸ்தகத்தை தொடர்ந்து படியுங்கள். ஏதாவது கேள்விகள் இருக்குமே என்றால் ஒரு கடிதமாக எழுதி எங்களுக்கு அனுப்பும்படி அல்லது இமெயிலில் அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். இந்த பாடங்களை மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, வேதாகமம் முன்னுக்கு பின் முரணானது அல்ல. பைபிளை நாங்கள் நம்பலாம். பைபிளில் சொல்லப்பட்டபடி மனிதன் மோட்சத்திற்கு, சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு வந்து சேர்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆன்மீக வாழ்விலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தாக நீர் அனுப்பி உலகம் எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தம் அடைந்து பரலோகம் வருவதற்கு செய்த உதவிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவருடைய இரத்தத்தை சிந்தும்படியாக சிலுவையிலே மரித்து அடக்கமண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடை கூட எழுந்தார் என்றும், அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படுகிற திருமுழுக்கின் மூலமாக நாங்கள் பரிசுத்தத்தை பெற்று உம்முடைய குடும்பமாகிய சபையிலே கிறிஸ்துவால் நாங்கள் அங்கமாக்கப்பட்டு இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழவும், பரலோகம் வந்து சேரவும் வசனத்தின் மூலம் எங்களை வழி நடத்த நீர் செய்த உதவிக்காக நன்றி. தொடர்ந்து உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தி கேட்டிருப்பீங்க, நிச்சயமாகவே மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை எப்பொழுதும் காக்கிறவராக, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதில் அவர் மிகவும் வினயமுள்ளவராகவும் இருக்கிறார். நல்லது பிரியமானவர்களே,
இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். ஆதியாகமம் 5:26 ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்? முன்னடிவாக சொல்கிறேன், ஆதியாகமம் 5:26 ஜனங்கள் எப்பொழுது கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்க. எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பலவீன குப்பைகளையா, பாதகரின் பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீரல்லவோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீர் அல்லவோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச கிருபை வீச செய்குவீ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மைநாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.